ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபிசிக்ஸ் மட்டும் மற்ற சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது ஏன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், தென் ஹவு டு கெட் ஃபிசிக்ஸ் ஈஸிலி அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு, ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது மற்ற சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே யூனிக் அண்டு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் மேக்ஸில் வந்துட்டு ஃபார்முலாஸ் தியரம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி மேக்ஸ் படிப்பீங்க. கெமிஸ்ட்ரிங்கும்போது ஒன்லி உங்களுக்கு வந்து கெமிக்கல்ஸ் அதோட நேம்ஸ் மட்டும் வரும். பட் ஃபிசிக்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கிராஃப்ஸு, எக்ஸ்பிரிமெண்ட்டு, அதுலேயும் மேக்ஸு, ஃபார்முலாஸு, தியரம்ஸு, லாஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஒன்றா படிக்கிறதுனால உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக தெரியும். அதே மாதிரியே ஃபிசிக்ஸ் வந்து குமுலேட்டிவ் ஒன். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கான்செப்டை, ஃபஸ்ட்டு கான்செப்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ரிலேட்டடாக இருக்க செகண்ட் கான்செப்டை உங்களால் பிக்கப் பண்ணவே முடியாது. ஸோ ஃபஸ்ட் கான்செப்டை நீங்கள் பிக்கப் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு அடுத்தடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபிசிக்ஸில் நீங்கள் தியரம்ஸ்னாலும் சரி, லாஸ்னாலும் சரி, ஃபார்முலாஸ்னாலும் சரி, பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்ட்ராக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப சுருக்கமாக இருக்கும். உங்களுக்கு அதுக்கான தெளிவான விரிவான விளக்கங்கள் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக தான் வந்து ட்ரை பண்ணி கற்றுக்கணும். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை செய்வாங்க அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அதே மாதிரியே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஃபிசிக்ஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல குட் மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும். அட்லீஸ்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் மேக்ஸில் உங்களால் ஃபிசிக்ஸை வந்து ஓரளவுக்கு சால்வ் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு மேக்ஸ் பேக்ரவுண்டு இல்லாதவங்களனால நீங்கள் ஃபிசிக்ஸை வந்துட்டு லேர்ன் பண்ணவே முடியாது. ஏன்னா மேக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் வேகாக இருக்கிறதுனால அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட், எந்தூசியாசம் இதுலெலாம் வந்துட்டு உங்களுக்கு லேக் ஆஃப் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசிக்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் அதை வந்து ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற சப்ஜெக்டை விட இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் போதுமான அளவு ஸ்கில்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரியே ஃபிசிக்ஸை வந்துட்டு நாம் கான்செப்ட் வைஸாகவே படிக்கிறோம். தியரட்டிக்கல் வைஸாகவும் ப்ராக்டிக்கல் வைஸாகவும் நம்ம படிக்கிறதே கிடையாது. ஏன்னா அது வந்து ரியல் லைஃபோட ஃபிசிக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் நம்ம அதை வந்து ஒன்லி கான்செப்ட், லாஸு, தியரிஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நம்ம அதை பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம 24 hours படித்தாலும் அது நம்ம மனசில் நிற்கிறதில்ல. அதே மாதிரியே ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா அதுக்கு எந்த விதமான பேக்ரவுண்ட்ஸும் மோஸ்ட் ஆஃப் ஆல் லாஸுக்கு வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னா, ஸோ இது 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 இதுவும் இதோடுக்கு ஈக்குவல் அப்படின்னு ஒரு சில ஃபார்முலாஸ்க்கு மட்டும்தான் வந்து ஃபிசிக்ஸில் பேக்ரவுண்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எத்தனை ஃபார்முலாஸை வந்து அவங்க கான்செப்டே தெரியாமல் மக்கப் பண்ணிட்டு போக முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு ரொம்பவே லேக் அடிக்கும் ஃபிசிக்ஸில். இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, மற்ற சப்ஜெக்டில் நம்ம பண்ணிக்கிற மாதிரி ஹிண்ட்டோ ட்ரிக்கோ ஷார்ட்கட்டோ ஃபிசிக்ஸில் பண்ணவே முடியாது. ஃபார்முலாஸ் ஆகட்டும், தியரம்ஸ் ஆகட்டும், லாஸ் ஆகட்டும், ஒரு எழுத்துக்கோடு சேஞ்ச் இல்லாமல் நம்ம வந்து அதை ஃபுல்லாக எழுதுனா தான் நமக்கு வந்து ஃபுல் மார்க் கெயின் பண்ண முடியுங்கிறதுனால நமக்கு ட்ரிக்ஸு, ஷார்ட்கட்ஸு எதுவுமே நம்ம ஃபிசிக்ஸில் வந்துட்டு இன்வால்வ் பண்ணவே முடியாது. அதே மாதிரியே ஃபிசிக்ஸில் இருக்க டஃபஸ்ட் போர்ஷன் கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப விரிவான ஈஸியான விளக்கங்கள் வந்து எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. இன்டர்நெட்லேயாகட்டும், இல்லை வந்து ஸ்கூல்ஸ்லேயாகட்டும், ஒரு சில சான்சஸ் தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ ஒரு தியரி ஆகட்டும், ஒரு லாஸ் ஆகட்டும், அதை ஈஸியாக வந்து கான்செப்டை மட்டும் புரிஞ்சு சொல்லித்தர மாதிரி படிக்கிற மாதிரியான சான்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப 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 கம்மியாக கிடைக்கிறதுனால அவங்க மக்கப் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மெயின் ரீசன். கான்செப்ட் பேஸ்டாக வந்து ஃபிசிக்ஸை வந்து நாம் அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் வந்துட்டு ஓ ஃபேவரட் சப்ஜெக்ட் இல்லைன்னா கூட இட்ஸ் வந்து மீடியம் சப்ஜெக்டாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் கான்செப்ட் பேஸ் படி யாருமே வந்துட்டு படிக்கிறது இல்லை. அதுதான் இங்கே ப்ராப்ளமே. அதே மாதிரியே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோம்ஒர்க் வந்து கான்செப்ட் பேஸ்டு கொடுக்கறதில்ல. நீங்கள் வந்து எக்ஸாம்ஸை மோட்டிவேட் பண்ணி பர்டிகுலர் செலெக்ஷன் கொஸ்டின்ஸை மட்டும் வந்துட்டு நம்ம
ஒர்க் அவுட் பண்ணுறமே தவிர அது ரிலேட்டடான புக் பேக் இருக்கிற எக்ஸசைசஸை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபர் பண்ணுறதே இல்லை. ஸோ இது ஒரு மெயினான ரீசன். ஏன்னா அது பண்ணாததுனால அவங்களுக்கு அது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சிது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிளாஸில் படிக்கிறத விட அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஹோம் ஒர்க் அப்படிங்கிறதும் எக்ஸ்டர்னல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு மெயின் ரீசன். ஸோ ஃபைனலி நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தோன்னா இப்போ நம்ம ஷேர் பண்ண விஷயங்களுக்குள்ள இருக்கிற காரணங்கள் மட்டும்தான் ஃபிசிக்ஸ் வந்துட்டு ஏன் ரொம்ப டஃப்பாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏன் ஃபிசிக்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ரியல் டைம் ஃபேக்ட்ஸோடு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தென் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஃபிசிக்ஸை வந்துட்டு ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.